ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் என்ன நடக்கும் சே யூ புஷ் எ புக் ஆன் தி டேபிள் த புக் மூவ்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் இன் அண்ட் ஆப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் இன் மோஷன் ஃப்ரம் எ ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஒரு டேபிள் மேலே இருக்கிற ஒரு புக்கை நீங்கள் புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த புக் வந்து மூவ் ஆகுது இல்லையா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம அப்ளை பண்ணுற அந்த ஃபோர்ஸால் ரெஸ்டில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் மோஷனுக்கு உள்ளாகுது ஓய்வில் இருக்கிற அந்த பொருள் வந்து இயக்கநிலைக்கு வருது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸால் வாட் ஹேப்பன்ஸ் வென் ய பேட்ஸ்மேன் ஹிட் ய பால் த பால் இஸ் ஆல்ரெடி இன் மோஷன் பட் வித் த ஸ்ட்ரைக் த ஸ்பீட் ஆஃப் த பால் இன்க்ரீஸஸ் மொரவர் த டைரக்ஷன் ஆஃப் த பால் சேஞ்சஸ் அப்ளிகேஷன் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் டைரக்ஷன் பேட்ஸ்மேன் பால் அடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்கும் அந்த பால் பேட்ஸ்மேனை நோக்கி வரும் இல்லையா அந்த பால் ஆல்ரெடி மோஷனில் தான் இருக்கு ஸோ மோஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் பேட்ஸ்மேனை நோக்கி வர்றப்ப அவர் அந்த பால பேட் வச்சு அடிக்கிறாங்க அடித்தோடனே என்னாகும் அந்த பாலோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அது வந்த டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அது போகும் அந்த பால் போகும் அந்த பாலோட டேரக்ஷன் சேஞ்ச் ஆகும் அதே போல் அந்த பாலோட ஸ்பீடும் சேஞ்ச் ஆகும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்டோட டேரக்ஷனும் சேஞ்ச் ஆகும் அதே போல் அந்த ஆப்ஜெக்டோட स्पीड इंक्रीस होगा क्रश योर बलून अप्लाई फोर्स ऑन रोटी डो पुल योर रबर बैंड इन दीस केसेस द शेप ऑफ द ऑब्जेक्ट चेंज ऑन एप्लीकेशन ऑफ फोर्स एप्लीकेशन ऑफ फोर्स इन ऑब्जेक्ट रिजल्ट्स इन एक्सपेंशन और कॉन्ट्रैक्शन ஒரு பலூனை ஏர் ஃபில் பண்ணிட்டு அதை நீங்கள் டைட் பண்ணிட்டு அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஷேப் தெரியும் இல்லையா இப்போ உங்கள் ரெண்டு கைகளையும் வச்சு அந்த பலூனை அழுத்தி ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க ஃபோர்ஸ் கொடுக்கறப்ப அந்த பலூன் என்னாகும் சுருங்கும் இல்லையா அதோட ஷேப்பு சேஞ்ச் ஆகும் சுருங்கும் அது ஸோ நான் நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகுது அது சுருங்குது அதே தான் சப்பாத்தி மாவு பிசைகிறத பார்த்துருப்பீங்க அது பிசைகிறப்ப பாருங்கள் கைகளால் அழுத்துறப்ப அதோட ஷேப் வந்து சேஞ்ச் ஆகும் இதே போல் ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு அதை நல்லா இழுத்து பிடிச்சா என்னாகும் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்லையா விரிவடையும் ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் சேஞ்ச் ஆகும் அந்த ஆப்ஜெக்ட் சுருங்கும் அந்த ஆப்ஜெக்ட் விரிவடையவும் செய்யும் Look at this picture. The person is applying force to stop the cart from moving. When the force is applied against the direction of the motion, the speed can be reduced or even the motion stopped completely. இங்கு ஒரு picture இருக்கிறு பாருங்க இந்த வண்டி மூவைட்டிருக்கில்லியா, முன்னோக்கி போகுது. அது stop பண்ணும் என்ன செய்யினோ? அது போய்ட்டுருக்கிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அவங்க அந்த கயிறை நல்லா இழுத்து பிடிக்கிறாங்க இல்லையா அந்த வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கிற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த கயிறு அவங்க இழுத்து பிடிக்கிறாங்க அப்படி பிடிக்கிறப்ப அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடு கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாப் ஆகிடுது மூவிங்கில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸால மூவிங்ல இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் டிஸ்கஸ் வாட் ஹேப்பன்ஸ் வென் யூ அப்ளை பிரேக் இன் ஸ்பீடிங் பைசைக்கிள் ஒரு ஃபாஸ்ட்டாக போற ஒரு பைசைக்கிளில் பிரேக் பிடிச்சா என்ன ஆகும் அது மூவிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் பிரேக் பண்ணுறோம் பிரேக் பண்ணோன்னே அதோட ஸ்பீட் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகும் ஃபைனலாக அது ஸ்டாப் ஆகிடும் மோஷனில் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் இன் ஏ நர்ஷில் த அப்ளைடு ஃபோர்ஸஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஒன் ஆப்ஜெக்ட் ஆன் அனதர் தட் காசஸ் த செகண்ட் ஆப்ஜெக்ட் டு மூவ் ஃப்ரம் ரெஸ்ட் ஆர் ஸ்பீடப் ஸ்லோ டவுன் ஸ்டாப் த மோஷன் சேஞ்ச் த டைரக்ஷன் கம்ப்ரஸ் ஆர் எக்ஸ்பேன்ட் ஸோ ஃபோர்ஸால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறப்ப அந்த ஃபோர்ஸால் என்னென்னலாம் நடக்கும் ரெஸ்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மோஷனுக்கு கொண்டு வர முடியும் மோஷனில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும் அந்த ஆப்ஜெக்டோட ஷேப்பை சேஞ்ச் பண்ண முடியும் அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும் டிக்ரீஸ் பண்ணவும் முடியும் அந்த ஆப்ஜெக்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியும் அதே போல அந்த ஆப்ஜெக்ட்டை விரிவடையவும் வைக்க முடியும் சுருங்க வைக்கவும் முடியும் என்னென்னலாம் செய்ய முடியும் பாருங்க ஃபோர்ஸால் ஒரு ஆப்ஜெக்ட்டை ரெஸ்ட்ல இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை மோஷனுக்கு கொண்டு வர முடியும் அதாவது ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருளை இயக்க நிலைக்கு கொண்டு வர முடியும் அதே போல இயக்க நிலையில் இருக்கிற ஒரு பொருளை ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும் டூ எய்த்தை சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி ஃபோர்ஸால் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ண முடியும் டைரக்ஷனையும் சேஞ்ச் பண்ண முடியும் இது ரெண்டையுமே சேஞ்ச் பண்ண முடியும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணவும் முடியும் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணவும் முடியும் தேர்ட் ஒன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் தி பாடி ஒரு ஆப்ஜெக்டோட ஷேப்பையும் சேஞ்ச் பண்ண முடியும் இந்த ஃபோர்ஸால் ஆக்டிவிட்டி த்ரீ in த எம்டி spaces. Force ஸ்கேன் இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் தான் இங்கே ரைட் பண்ணும் 3 பாயிண்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க மூவ் ஃப்ரம் ரெஸ்ட் சேஞ்ச் the ஸ்பீட் compress ஆர் எக்ஸ்பேண்ட் remaining 3 points write பண்ணணும் நான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்கேன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்க நோட் பண்ணிக்கோங்க Change the direction, Change the shape, Rest to motion ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற ஃபோர்ஸால் அந்த ஆப்ஜெக்ட்டை இயக்க நிலைக்கு கொண்டு போக முடியும் ஓய்வு நிலைக்கு கொண்டு வர முடியும் அதோட திசையை சேஞ்ச் பண்ண முடியும் அதோட ஷேப் வடிவத்தை சேஞ்ச் பண்ண முடியும் அதே போல் அதோட வேகத்தை குறைக்கவும் முடியும் அதிகரிக்கவும் முடியும் அதை சுருங்க வைக்கவும் முடியும் விரிவடைய வைக்கவும் முடியும் கேன் யூ கிவ் எக்ஸாம்பிள் ஃபார் காண்டாக்ட் அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸஸ் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஒரு பொருளை தொடுவதன் மூலம் அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது காண்டாக்ட் ஃபோர்ஸ் ஒரு பொருளை தொடாமலே அந்த பொருள் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் எங்கள் கேட்டிருக்காங்க நான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க புல்ட் அவுட் வாட்டர் ஃப்ரம் த வெல் கோகனட் ஃபாலிங் ஃப்ரம் ஏ ட்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் எழுத்துகிட்டு மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவையும் நீங்கள் உடனே உடனே பார்க்கலாம் தேங்க்யூ